ஓம் தத்புருட்ராஜபத்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ஓம் யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ தெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சம்பந்தப்பட்ட அதாவது வினைகளை தீர்த்து வெற்றிகளை அருளக்கூடிய விநாயக பெருமானுடைய சிறப்புகளை இருக்கிறோம் அதில் அந்த விநாயக பெருமானை எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து நினைச்ச மாதிரி நல்ல வாழ்க்கை வாழ முடியுங்கிற விஷயத்தையும் இருக்கிறோம் பொதுவாகவே நான் நிகழ்ச்சியில் முன்னாடி சொன்ன மாதிரி விநாயகருக்கு விநாயகர் அப்படிங்கிற பெயரே வந்து பார்த்திங்க அப்படின்னா வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை விநாயகருக்கு இருக்கிறதுனால தான் அந்த விநாயகர் அப்படிங்கிற அதாவது வினைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததாக சாஸ்திர ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி எந்த மனுஷாலுக்கும் எந்த உயிரினங்களுக்கும் எந்த நேரத்தில் தொல்லைகள் வந்தாலும் அந்த தொல்லைகளை அடியோடு கிள்ளி எரியக்கூடிய அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு இருக்கிறதுனால பிள்ளையார் அப்படிங்கிற அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது வந்து காலையில் வச்சுக்க மதியம் வச்சுக்க பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கலாம் மாலை நேரத்தில் வச்சுக்கலாம் அர்த்தராத்திரியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்த நேரத்தில் கஷ்டம் வந்தாலும் எந்த நேரத்தில் உங்களுக்கு வழிபாடு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுடைய சொந்த பிரச்சனையை வழிபாடாக சிறப்பாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு எந்த கணமாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த பிள்ளையார் கொடுக்குறாரு அதாவது எந்த கணமாக இருந்தாலும் அந்த கணத்தில் வழிபாடு வைக்கும் பொழுது அந்த கணமே உங்களுக்கு நல்ல விஷயத்தை அருளக்கூடிய நல்ல அனுகிரகம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது முக்கணமும் எக்கணமும் நற்கணத்தை அருளக்கூடிய அமைப்பு பிள்ளையாருக்கு இருக்கிறதுனால தான் கணபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த பிள்ளையாருக்கு பெயராக வந்திருக்குது வலிமையாக ஒருவர் வந்து எவ்வளவுதான் நல்லவராக இருந்தால் கூட அவர் வல்லவராக இருக்கணும் இல்லையா அதாவது இந்த காலம் களிகாலமா இருக்கிறதுனால கஷ்ட காலமா நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது இருக்கணும் ஒருவர் வல்லவராக இருக்கணுங்கிற விஷயத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு இந்த வல்லவ கணபதிக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியாக இருக்கிறதுனால முறையாக பிள்ளையார் செல்ல வாங்கி அதற்கு வந்து சுண்டல் படைச்சு மோதகம் என்று சொல்லக்கூடிய குளக்கட்டை படைச்சு அதற்கு வந்து முக்கியமான விஷயங்களை வந்து பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு நான் சிறப்பான வகையில் விநாயகரை கும்பிட முடியல அப்படி கும்படாமல் இருக்கிறதுனால ஏதாவது தவறா அல்லது என்னுடைய வேண்டுதல் வந்து விநாயகருக்கு கேட்காதா விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை கும்பிடாமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து நல்லது நடக்காதா அப்படின்னு பயப்பட வேண்டாங்க உங்களுடைய மனசுக்குள்ளேயே பிள்ளையாரை நினைச்சால் கூட போதுங்க அந்த பிள்ளையார் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கணமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் விநாயகர் சதுர்த்தியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே இடையில வந்து இந்த பிள்ளையார கணபதியாக நினைக்கலாம் கணேசன நினைச்சிட்டு இருக்கலாம் செல்ல செல்ல கணபதியாக நினைச்சிட்டு இருக்கலாம் முகூர்த்த கணபதியாக நினச்சிட்டு இருக்கலாம் வல்லவ கணபதியாக நினச்சிட்டு இருக்கலாம் மோதக பிரிகராக நினச்சிட்டு இருக்கலாம் பிள்ளையாராக நினச்சிட்டு இந்த மாதிரி எவ்வளவு ஒரு பெயரை வந்து உங்கள் உங்களுடைய இந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய பெயர்களை வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே எந்த பெயர் வருதோ அதை வந்து அடிக்கடி உச்சரித்தாலே போதுங்க நிச்சயமாக நீங்கள் உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த பிள்ளையார் கொடுத்துட்ருப்பார் அதனால தான் பிள்ளையாருக்கு உச்சி பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு ஏறுக்கு மாறாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து பல கோடி பேர் இருந்துட்டு இருந்தால் கூட பல லட்சம் பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒருவர் இல்லையே உங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் கொடுக்க யாரும் இல்லையே நமக்குன்னு இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு சொந்தமும் இல்லையே சொந்தம் இருந்தும் பந்தம் அனாதையாக நிற்கிறனே அண்டை நிலையில மில்ல ஆதரிக்க யாரும் இல்லாமல் நிற்க அதாவது இந்த உலகத்தில் வந்து திக்கட்டு நிற்கிற எனக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா நிற்கதியாக நிற்கிற எனக்கு வந்து ஏதாவது நல்லது நடக்குமா நற்கதி கிடைக்குமா இந்த மாதிரி பல்வேறு கேள்வி இருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி கேள்விகள் உள்ளவங்க தயவு செய்து பயப்பட வேண்டாங்க நாள் வரையில் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்றைய நாளில் விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் வந்து நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டாம் காலம் யமகண்டம் குளிகை எதுவுமே பார்க்க வேண்டாம் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக நல்ல நேரமாகத்தான் விநாயகருடைய அனுகிரகம் இருந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை வந்து மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரியோ கணபதி அப்படிங்கிற மாதிரி பிள்ளையாருடைய பெயரை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உச்சரிச்சா போதும் இதற்காக வேலைக்கு லீவு போடணும் வீட்டில் உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கணும் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லலை சாமியும் சொல்லலை இருக்கிற வேலையை அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் சரிவர செஞ்சுக்கிட்டு அந்த வேலை உத்தியோக பணிகளுக்கு இடையில் வந்து இந்த பிள்ளையாருடைய திருநாமத்தை உச்சரித்தாலே போதும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி இது அல்லாமல் உங்களுடைய வேண்டுதலோ உங்களுடைய பிரார்த்தனையோ ஆழமானதாகவும் கடுமையானதாகவும் உங்களுடைய வேண்டுதல் வந்து அதிக எதிர்பார்ப்பாகவும் இருந்துன்னு வைங்களே அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த யோகம் தகுதிக்கு தகுந்த நல்லது தகுதிக்கு தகுந்த நன்மை அப்படின்னா பரவாயில்ல தகுதிக்கு மிகுந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கும் ஒரு வழிபாடு இருக்குது இன்றைய நாள் பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய சிறப்புகளையும் பொறுப்புக்களையும் பெறக்கூடிய அம்சமான ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் அந்த பிள்ளையாருடைய ஜாதகத்தை அதாவது பிள்ளையாருடைய பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய குடும்ப ஜாதகத்தை தவிர்த்து மற்றவங்க ஜாதகத்தை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது இறந்தவங்க ஜாதகத்தை வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது ஜாதக ரீதியான சாஸ்திர ரீதியான ஒரு கருத்து அதனால தான் என்னுடைய அலுவலகத்துக்கு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பாக்கியவான்களுக்கு ஒருவருடைய தோஷம் இன்னொருவருக்கு பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில பிள்ளையார் சிலை ஒரு சில குபேர சிலைகளை வச்சு அதற்கு ஒரு சில மஞ்ச மந்திர உச்சாரணங்கள் செய்து அந்த மந்திரத்தால் ஒருவருடைய தோஷம் மற்றவர்களுக்கு

அந்த பிள்ளையாருடைய ஜாதகத்தை உங்களுடைய வீட்டில் பொதுவாகவே எந்த வீடாக இருந்தாலும் அதில் வந்து பிள்ளையாருடைய படம் இருக்கு அப்படிங்கிறது பொதுவான விதி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை ஆனால் பிள்ளையாருடைய ஜாதகம் இருக்குதான்னு வந்து பார்த்திங்கன்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருந்துகிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் இந்த மானுட வாழ்க்கையில் வந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறவங்க சிறப்பான வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டினவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பொறுப்பான சில விஷயங்களை கையில் எடுத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வறுமையிலிருந்து பெருமை என்ற நிலையில் அடைஞ்ச ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிள்ளையாருடைய ஜாதகத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அந்த பிள்ளையாருடைய ஜாதகத்தை விநாயகர் செலுத்தி வரக்கூடிய இந்த நாளிலேயோ அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயோ ஒரு செப்பு தகுட்டில் எழுதி வரைஞ்சி அந்த செப்பு தகுட்டுக்கு வந்து பிரேம் போட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சு அந்த பூஜை அறைக்கு முன்னாடி தினமும் பிள்ளையாரை பார்த்து வெறுமனே வழிபாடு வெறுமனே வேண்டுதல் வச்சுக்கிறீங்க இல்லையா அது கூட வந்து இந்த பிள்ளையாருடைய மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னு தந்தி பிரஷோதயாத் இந்த மூணு வரி தான் இதை மட்டும் சொன்னால் போதும் எங்கே பிள்ளையாருடைய ஜாதகத்தை பிள்ளையாருக்கு முன் முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணுறத விட பிள்ளையாருடைய ஜாதகத்தை செப்புத்தட்டில் வரைஞ்சி செப்பு தகட்டில் வரைஞ்சி அதை வந்து கண்ணாடி பிரேம் போட்டு வச்சுட்டு அந்த பிள்ளையாருடைய ஜாதகத்துக்கு முன்னாடி நின்று இந்த மந்திரத்தை அதாவது ஓ தத்புருஷ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ்டோதயாத் இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறை அல்லது மூன்று முறை உச்சரித்தா போதும் அது பேப்பரில் எழுதி வச்சால் போதும் இந்த மந்திரம் சொல்ல தெரியாதவங்க இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்பில் வந்துட்டு இருக்கும் புதிய யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும் அப்போ இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் உச்சரிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ரெக்கார்டாகவே நீங்கள் போட்டு வைக்கலாம் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கலாம் அப்படி போட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்தா போதும் இந்த மாதிரி மந்திரத்தை தினசரி காலையில் வந்து ஒரு முறை நீங்கள் உச்சரிச்சுட்டு அல்லது உச்சரிக்க முடியாட்டி யூடியூப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட ஜாதகத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்துட்டுருங்க தினசரி இதில் வந்து விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய இந்த நாள் மட்டுமில்ல பொதுவாகவே சங்கடகத சதுர்த்தி வரும் இல்லையா அந்த சதுர்த்தி நாள் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அச்சு வெல்லமோ ஆரஞ்சு மிட்டாயோ இந்த பிள்ளையார் ஜாதத்துக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன் சதுர்த்தி வரக்கூடிய நாட்களில் பிள்ளையாருடைய ஜாதத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக அச்சு வெல்லமோ அல்லது ஆரஞ்சு மிட்டாயோ வச்சு படைச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அச்சு வெள்ளத்தில் கொஞ்சமோ அல்லது ஆரஞ்சு மிட்டாயோ எடுத்து கன்னி பெண்களுக்கு வந்து கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் கொடுக்க முடிஞ்ச கொடுக்கலாம் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக இந்த பிள்ளையாருடைய நாமத்தை அதாவது தினசரி காலையில் பிள்ளையாருடைய ஜாதகத்துக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையை வச்சுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகமே உங்களுக்கு பாதகமாக இருந்தால் கூட உங்களுடைய அதே ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய மிகப்பெரிய வல்லமையை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும் இன்னைக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கிறதுனால எல்லா மனசுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொல்லைகளில் இருந்து விடுபடக்கூடிய அருமையான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு பிரார்த்தனையாக அது பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் அண்டத்தை படைச்ச ஆண்டவன் தான் பிண்டத்தையும் படைச்சி வச்சான் அந்த பிண்டத்துக்குள்ளே தான் ஒரு கண்டத்தையும் வச்சார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கண்டத்திலும் கை கொடுக்கத்தான் கணபதியை வச்சிருக்காருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பாக்கியவான்களுக்கும் பிள்ளையா சதுர்த்தி தின வாழ்த்துக்களோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்